விஜய் டிவியில் பிரபல நிகழ்ச்சிகளில் ஒன்றான பிபி ஜோடிகள் சீசன் 2 வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. பிபி ஜோடிகள் அப்படின்ன உடனே நீங்கள் ஏதாவது நினைக்காதீங்க, பிக்பாஸ் ஜோடிகள் அதை தான் அவங்க வந்து சுருக்கி பிபி ஜோடிகள் சீசன் 2 அப்படின்னு வச்சுருக்காங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லாருமே இங்கே வந்து டான்ஸ் ஆடுறாங்க, அதில் யார் நம்பர் ஒன் இடத்துல வர்றாங்க அப்படிங்கன்னு போட்டி நடக்குது. பெருசாக நான் அந்த நிகழ்ச்சி பார்க்குறது கிடையாது. திடீர்னு எதுக்காக அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு விஷயம் வந்து சமீபத்திய எபிசோடில் நடந்தது. சரி, அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜுவும் பிரியங்காவும் தொகுத்து வழங்குறாங்க. ராஜுவை ராஜு அப்படின்னு சொல்கிறத விட கத்தி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இந்த எபிசோடில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பாபா படத்தில் வர மாதிரி ஒரு கெட்டப் போட்டு வந்திருந்தார். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களைப் போலவே நிறைய மேனரிசத்தையும் இவர் செஞ்சு காமிச்சார். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஃபைனலாக கத்தி ஒரு விஷயம் பண்ணார், அதுதான் எல்லாரையுமே ஆச்சரியத்தில் மூழ்கடிச்சுது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா படத்தில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பட்டம் இப்போ என் கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் இவரும் ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த பலூன் என் கைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பலூன் வந்து இவரோட கைக்கு வருது. அந்த ஸ்டேஜில் இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. நீலாம்பரி மேடம், சாரி ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாக கேட்பாங்க. அதுக்கு நம்ம கத்தி என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த கெட்டப்பும் அந்த மந்திரமும் சொன்னால் போதும், பலூன் மட்டும் இல்லை எது வேணாலும் வரும் அப்படின்னு தலைவர் ஸ்டைலே சொல்லுவார். இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணேன்.